ఇచ్చుడు. எனக்கு அம்மா எங்கெல்லாம் தெளிவா எங்கெல்லாம் லீவ் இருக்கிறதே நான் தெளிவா ஆயிடுச்சு போகலாம் பார்ப்போம் எங்களுக்கு. அப்போ எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் வந்தபோது எல்லா டாக்டர்ட்டையும் அப்பா ஆயிடுச்சு போனா பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு போனா அது 1 வீக்குக்கு சரியா இருக்கும். அதுக்கப்புறம் மன்வீக்குக்கு அது சரியா இருக்கும். அது 1 வீக்குக்கு மேல அது வந்து திருப்பி இந்த பாயில்ஸ் அந்த ரப்சர்ஸ் போய் அது வந்துட்டு இருந்தது. அப்புறம் அம்மா வந்து பெரியவாட்ட போய் என்ன அப்ப என் காலில் ரொம்ப ஒரு பெரிய கட்டி இருந்தது, பஸ்ஸு ஃபார்ம் ஆகி சப்பலே போட்டுக்க முடியாத லெவலில் இருந்தது. அப்போ ஆயிடுச்சுன்னு போனா அப்போ பெரியவாட்ட இந்த மாதிரி என் காலில் இந்த மாதிரி அவளுக்கு டாக்டர்கிட்டலாம் ஆயிடுச்சுன்னு போச்சு, இந்த மாதிரி சரியா ஆகவே இல்லை. அப்போ என் காலை வந்து பெரிவா வந்து அதை என் காலை தொட்டு தடவி கொடுத்து உனக்கு நிற்கிறதா அப்படின்ட்டு கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எனக்கு அப்ப தெரியாது, அப்போ எனக்கு அந்த பெரிவாவோ எனக்கு இந்த மாதிரி என்னை தொட்டது ரொம்ப சம்திங் கிரேட் இருந்தது. எனக்கு வந்து அப்புறம் ரொம்ப வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து 20-25 வயசுக்கு மேலதான் எனக்கு வந்து அதனோட பெரியாவோட ஐ மீன் தட் பவர் இன் ஹிம் எல்லாங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அப்ப எனக்கு 7 வயசு. எந்த வருஷம் எனக்கு 7 வயசுனா நான் வந்து 54 61 60 61 60. என்னை தடவி அந்த எனக்கு இன்னும் அது அப்படியே என்னோட 7 வயசுல அவர் எனக்கு தடவி கொடுத்தது, அந்த காலை தடவி கொடுத்தது இட் இஸ் ஸ்டில் லெஃப்ட் இன் மெமரி. வெளிக்கிறதா வெளிக்கிறதா அப்படின்னு அந்த குரல்ல கேட்டு கேட்டா. அப்போ சொன்னான் இந்த மாதிரி நீ வந்து செவ்வாய்க்கிழமை பட்னி இருக்கணும், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 4 நாள் உண்டி போடு. அப்புறம் புராண கிரகம்னு கேரளாவில் ஒரு ஊரில் அந்த மருந்து சுவாமிக்கு 300-400 இயர்ஸ் அபிஷேகம் பண்ணின நெய் அது அது சேர்த்து வச்சிருப்பா. அது அப்பா போய் எடுத்துட்டு வாங்கோ, அதை எடுத்துட்டு வந்து உடம்புல அது தடவிக்கோ. அப்புறம் பூசம்பட்ட தைலம்னு ஒரு தைலம் இருக்கு, அது வந்து 3 நாளைக்கு அதை பூசம்பட்ட தைலம் சாப்பிடணும். அது சபூசம்பட்ட தைலத்துக்கு வந்து சாப்பிட்டாங்க மருதாணி அரைச்சி போட்டுக்கோ அப்படின்னு இதெல்லாம் மூணும் சொல்லி அப்புறம் அப்புறம்தான் அது எனக்கு அந்த அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியா போச்சு. எனக்கு அதனால கொப்பளமா இருக்கும், அது ரொம்ப அது அது அதுதான் எனக்கு அது அது வந்து எல்லா எத்தனை ஸ்கின் தம்பையாங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் தான் கிருஷ்ணா வந்தேன், அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய டாக்டர்கிட்டலாம் போய் ஒருத்தராலையுமே அது வந்து அது எதுவும் மருந்து கொடுப்பா அப்புறம் சரியா போகும், அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வந்துன்றது. அப்புறம் எனக்கு வந்து நான் அம்மா ஆயிடுச்சுன்னு போக போக எங்களுக்குலாம் அந்த பழக்கம் வந்ததுனால இதில் மரத்தில் சாப்பிடுவோம், எங்களுக்குலாம் பசிக்கும். நாங்கள் பசிக்கிறதே எங்கள் அப்பா எங்களை வந்து ஹோட்டலில் போய் எங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பா, நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு பிச்சை பண்ணுவாள். இல்லை அப்பாவும் பிச்சை பண்ணுவா, அம்மாவும் தாத்தா நிறைய பிச்சை பண்ணுவா, அப்பாவும் பண்ணுவாள். அப்புறம் வந்து இது எனக்கு கல்யாணம் நிச்சயம், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றதே நான் எங்களுக்கு அந்த பெரியவாவோட அந்த ஈடுபாடு இருந்ததுனால எல்லாருக்கும் நாங்க வந்து அம்மா வந்து அது பெரியவாதான் நம்மளுக்கு பெரியவாதான் நம்மளுக்கு அதை சொல்லி சொல்லி எங்களுக்கு அது இன்னமும் எங்களுக்கு அந்த அந்த அது மனசுல நல்லா ஃபார்ம் ஆயிடுத்து. இன்னும் நல்ல வழியில் அம்மா அம்மாவும் எங்க தாத்தாவும் காமிச்சு கொடுத்துருக்கா. அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதே எனக்கு நான் கோர்ட்ல கேஸ் ஆர்கியூ பண்றதே
எனக்கு அந்த ஃபிஃப்த் கோர்ட்ல இருக்கிறதே அப்படியே நான் இட்ஸ் வெரி ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்படியே திடீர்னு ஒரு க்ஷணத்துக்கு என் கண்ணில் அங்கே ஜட்ஜு உட்காந்துட்டு அந்த சைடு உட்காந்துட்டு அங்கேருந்து கை காமிச்சு தெரிவா எனக்கு கை காமிச்சு அனுகூலம் பண்ணின அந்த ஒரு நான் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறதையே அத கையை காமிச்சு அனுகூலம் பண்ணின விஷன் எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அது அம்மாட்ட உடனே வந்து சொன்னேன். அதனால அது பெரியவா எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால இந்த அம்மா வந்து நான் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு நான் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருந்தேன். என் பொண்ணு இவாளோட தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலையை விட்டுட்டேன், கோர்ட்டு விட்டுட்டேன். நான் இங்க ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்ல இருந்தேன், அதனால நான் அதுக்கப்புறம் நான் பேங்க்ல ஜாயின் பண்ணினேன். என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருந்ததுன்னா என் தம்பியும் அம்மா அப்படியும் தான் அவ வளர்ந்தா. அம்மா வந்து வார வாரம் காஞ்சிபுரத்துக்கு போயிடுவா, பஸ்ஸை பிடிச்சிட்டு ஓடி போயிடுவா, கார்த்தால பொரியை போட்டுண்டு இவளையும் என் பொண்ணையும் அழைச்சிட்டு அப்போ லீவ் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அழைச்சிட்டு போவா. அதனால அவளுக்கும் பெரியவா மேல ரொம்ப நம்பிக்கை அது அந்த இது. அண்ட் என்னோட பேரனுக்கும் இப்போ எங்களுக்கு அது அதே லெகசியை ஃபாலோ பண்ணணும், பெரியவா மேல பக்தி வரணும்னு அவன் பேரனுக்கும் என்னோட பேரனுக்கும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அவன் எதா இருந்தாலும் நீ எதா இருந்தாலும் என்ன பெரியவா போய்க்கல எனக்கு எனக்கு இதை பண்ணி சொல்லு இதை சொல்லு அப்படின்னு அது இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் பெரியவா நினைச்சாலே நம்மளுக்கு ஒரு குட் ஃபீலிங், ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும். அத்தை பண்ணவோ முதல் எங்க அப்பா அம்மா போயிட்டு அவளுக்கும் எனக்கு தெரியும். முதல் முதல் தான் எங்க அம்மா தான் முதல்ல எங்க தாத்தா எனக்கு முதல் தெய்வம். எங்க அம்மா அப்பா என்ன கொண்டு விட்டா வருவோம். அவள் மூணு வயசுலயே பெரியவாள் கொண்டு விட்டாலே அவளுக்கு நான் இன்னைக்கும் அதே ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா அவனுக்கு அந்த நம்பிக்கை வரணும்னு எப்போதும் அவன் வந்து எங்க அம்மாட்ட வந்து எனக்கு சொப்னத்துல வர சொல்லுங்க, நீங்க நேரம் நான் பாக்கலையே, எனக்கு சொப்னத்துல ட்ரீம்ல வர சொல்லுங்க, ட்ரீம்ல வர சொல்லுங்க, நீங்க ப்ரே பண்ணுங்க அவர்கிட்ட அப்படின்னு கேட்போம். அவனுக்கு 6 வயசு. அவன் வந்து ஒரு நாளைக்கு அவனோட மோதிரம் சாதாரண இந்த மோதிரம் இமிடேஷன் மோதிரம் காணா போயிடுச்சு. காணா போயிட்டுன உடனே அவன் ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்கன்ட்டு நான் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. நீ வந்து அவன் சொன்னா என்கிட்ட ராத்திரி போய் 8-9 மணிக்கு ரொம்ப தூக்கம் வருது அவனுக்கு. அப்ப சொன்னான், நீ பெரியவாட்ட சொல்லு எனக்கு எடுத்து கொடுத்துருவா, எங்க இருந்தாலும் எனக்கு எடுத்து கொடுத்துருவா பெரியவா அப்படின்னு அவன் சொன்னான். நான் அவன்கிட்ட எப்படி இதெல்லாம் போய் சொல்ல முடியாதுன்ட்டு அவன்கிட்ட எனக்கு அது சொல்றதுக்கு விரும்பல. ஏன்னா அவனுக்கு வந்து அத்தனை ஃபெய்த் பெரியவாட்ட அது அது கலைஞ்சு போயிடப்படாது, அது குறைஞ்சு போயிடப்படாதுங்கிறதுக்கோசரம் சொல்லல. ஐயோ பெரியவா எங்கேயா நான் எடுத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அது அந்த டஸ்ட்பின் மேல அந்த சைடுல அந்த ரிங்கு போய் ஒட்டின்னு இருந்தது. அது உள்ளுக்குள்ள டஸ்ட்பின் உள்ள விழாத இந்த சைடுல போய் ஒட்டின்னு இருந்தது. ரிஷிகேஷ் பாரு பெரியவா வந்து எடுத்து கொடுத்துட்டா பாரு அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். பாரு நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பெரியவா செய்வா சொன்னேன் இல்லையா அப்படின்னு அது அது அந்த நம்பிக்கையோட இருக்கு. அது பகவான் பெரியவா தான் அவனுக்கு இன்னும் நம்பிக்கை வளர்த்து இன்னும் கொஞ்சம் இதுவா பக்தி மார்க்கத்துல வரணும்னு நானும் பிரார்த்திச்சேன். புதுவேசனம் புதுவேசனம்.